கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாவி நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அழகில்லா அல்லாவுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய செய்திகளை நாம் தொடராக உங்களது சிந்தனைக்கு முன்வைத்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் துல்ஹஜ் மாத்தோடு சம்பந்தப்பட்ட அதிலும் அமல்களோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான செய்தியை நபிஸ்லா அலையலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நினைவுபடுத்துகின்றார்கள் அது எங்களுக்கு ஒரு நட்சதியாகவும் அதேசி நாங்கள் பார்த்தோம் பார்க்கின்றோம் புகாரியில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இலக்கத்தில் இடம்பெற்ற அந்த செய்தி நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த துல் ஹஜ்ஜுடைய முதல் ஆரம்ப பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய நாட்களில் அமல் செய்வதை விட சிறப்புக்குரியது உயர்வானது என்ற செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தி சொல்லி காட்டுகின்றார்கள் அதாவது மல் அமலு ஃபி ஐயாமின் அஃபுல்லு மின்ஹா ஃபி ஹாதுல் அஷ்ரி இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் வந்து ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட சிறப்புக்குரியது என்ற செய்தியை வந்து நபிசுல்லி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க அறப்போர் செய்வதை விடவும் சிறப்புக்குரியதா என்று கேட்கின்றார்கள் ஆம் அறப்போர் செய்வதை விடவும் சிறப்புக்குரியது என்று சொல்லிட்டு அதாவது தமது உயிரையும் தமது பொருளையும் அதற்காக வேண்டி யார் நேரடியாக அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களை தவிர என்ற ஒரு நற்செய்தியை நபிஸ்வா அலி செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே இந்த துர்க் மாத்துடைய முதல் பத்து நாட்கள் வந்து அல்லாவிடத்தில் உச்சக்கட்டமான நிறைய சிறப்புகளின் நிறைய அந்தஸ்துகளின் நன்மையால் உயர்ந்த ஒரு நிலையை உள்ளடக்கியிருக்கின்ற தகவலை நபிஸ்லா அலி செல்லம் அவர்கள் நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள் அதனால தான் அந்த தத்மீர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஆரம்பத்திலிருந்தே துலகஜுடைய முதல் நாளில் இருந்தே அந்த பத்து நாட்களும் சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் வீதியில் நடக்கும் பொழுது சந்தைகளில் பஜார்களில் இருக்கும் பொழுது நிறைய தற்பீர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்ற தகவலை நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கென்று விசேஷமான எந்த அமல்களும் கிடையாது வளமையாக செய்யக்கூடிய பகல் நேரத்தில் செய்யக்கூடிய அமல்கள் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வளமையான அமல்களை வந்து நிறைவாக தொடராக செய்வது அந்த அமல்களை செய்யும் பொழுது ஏனைய காலங்களை விட இந்த சிறப்புக்குரிய நாளில் நான் அமல் செய்கிறேன் உதாரணத்தை நீ சுபத்தில் போகிறீங்க லோகரத்தில் போகிறீங்க அசுரத்துல போகிறீங்க முன்பின் சுண்ணத்தை தொழு வரீங்க லொஹா இப்படி ஒவ்வொரு அமலை செய்யும் பொழுது ஏனைய நாட்களை விட இந்த நாளை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றான் அந்த நாளில் நான் அமல் செய்கின்றேன் என்ற ஒரு உணர்வோடு நாம் அமல் பொழுது அந்த அமல் ஊடாக உள்ளத்துக்கு இறையேச்சத்தை பெறக்கூடிய அமைப்பு உருவாகும் அது குறிப்பாக வந்து வளமையாக பெருநாள் காலையிலிருந்து ஐயா ஐயாமுத்தஷீக் பிறை பதிமூணு வரை என்ன செய்வாங்க அசர் வரைக்கும் தத்மீர் சொல்லிக் கொடுப்பாங்க பள்ளியில் பள்ளி மோளை சொல்லிக் கொடுக்க பின்னால் உள்ளவங்க சொல்லுவாங்க இது நபி அவர்கள் எங்களுக்கு இப்படி வழிகாட்டவில்லை இங்கே அந்த புகாரில் வரக்கூடிய அந்த செய்தி நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் அதாவது எதுக்கு ரஸ்மல்லாஹிஃப் ஐயாமின் அய்யாமின் மாத்தின் அறியப்பட்ட அந்த நாட்களில் அல்லாவை அதிகமாக அவர் என்னை செய்வார்கள் நினைவு என்ற வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு தாலா அன் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ஐயாமுல் அஷ்ஷர் இந்த பத்து நாட்கள்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பத்து நாட்கள் அறியப்பட்ட நாட்கள் பத்து நாட்களிலும் அல்லாவை நினைவுகூர வேண்டும் என்பது நாங்கள் பார்க்குறோம் அதே போல் வந்து ஒரு ஐயாமுல் மகதூதாத் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி மூன்றாவது வசனம் அந்த எண்ணப்பட்ட அந்த குறிப்பிட்ட நாட்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இபுன் அப்பாஸ் ரலிலா சொல்கிறாங்க சொல்றாங்க ஐயா தஷ்ரீக் அது வந்து அந்த பிறை பதினொன்று பிறை பனிரெண்டு பிறை பதிமூணு இந்த நாட்களை குறிக்கும் ஆக முதலாம் பிறையிலிருந்து பதிமூணாம் பிறை வரை மாறி மாறி அல்லாவை புகழ்வது அல்லாவை தஸ்மீர் செய்வது அல்லாவை அல்லாவுக்கான தகலில் செய்வது தக்வீர் சொல்வது இப்படியே மாறி மாறி அதிகமாக கடையில் இருக்கும்போது நடக்கும்பொழுது வீதியில் செல்லும் பொழுது சந்தைக்கு போகும்போது இப்படி சொல்ல வேண்டும் அல்லாவை அந்த காலங்களில் குறிப்பாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்ற ஒரு நட்சேதியை நாங்கள் ஹதீஸரும் ஹதீஸுக்கு விளக்க உரைகளை குரான் வசனத்தின் ஊடாகவும் ஹதீஸ் ஹூ குரான் வசனத்துடைய விளக்க உரை நாங்கள் பார்க்கோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த நடைமுறைப்படுத்தணும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே அடிக்கடி இன்னைக்கு கு குறிப்பாக இந்த பத்து நாள் சிறப்புக்குரிய நாளில் இருக்கிறேன் அடிக்கடி நான் தற்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு குறிப்பிட்டு நேரம் கிடையாது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நேரங்களை எடுத்து என்ன செய்ய வேண்டும் நடக்கும்போது போகும்போது பாருங்கள் அந்த புகாரில் அந்த குரான் வசனத்துக்கு விளக்க உரையின் நாங்கள் பார்க்கலாம் ஒக்கான இபுன் நுமர அபு ஹுரை ரத்த அலி தாலா அன் ஹுமா எஹ்ரு இல இளசோக் அபு ஹுரேரார் அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்களும் எபுன் அமர் அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்களாம் சந்தைக்கு போவார்கள் அஸ்ரீ அந்த பத்து நாட்கள் என்ன செய்வாங்களாம் அப்படியே போவாங்களாம் யு கபிராணி ரெண்டு பேரும் தக்பீர் சொல்லுவாங்களாம் அதாவது தக்பீர் மாறி மாதிரி அப்படியே தக்பீர் சொல்லிக்கிட்டு என்ன செய்வாங்களாம் அப்படியே சந்தோஷத்தில் அப்படி போற நேரம் வார நேரம் பஜாருக்கு அப்படியே போ சூக்குக்கு போற நேரம் சந்தைக்கு போகும்போது சொல்லிக் கொடுப்பார்கள் வை கபிரு அதை மக்களுக்கு நினைவூட்டு முகமாக அவங்க தக்மீர் சொல்கிறாங்க அப்போ அங்கே சந்தையில் இருக்கக்கூடிய வீதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்களாம் அப்படியே இது நாள்னு சொல்லி அவங்களும் என்ன செய்வாங்க தக்பீர் சொல்வார்கள் பி தக் பி அந்த ரெண்டு பேருடைய தக்பீரை கொண்டு தக்பீர் சொல்வார்கள் என்ற செய்தி அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்க உரையாக நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னோம் அன்புக்குரியே இப்போ சஹாபாக்கள் அந்த குர்ஆன் வசனத்தை விளங்கி ஒரு உயிரோட்டமாக நம்ம எப்படி விளங்கியிருக்கணும்னு சொன்னால் அந்த பெருநாளில் இருந்து அந்த ஐயா முத்தர் அசர் வரைக்கும் தான் சொல்லணும் அதுவும் தொழுகைக்கு பிறகு மட்டும்தான் சொல்லணும் என்று ஒரு பிள்ளையான ஒரு வழிமுறையை காட்டி தந்தன் காரணமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது பத்து நாட்கள் ப்ளஸ் மூணு நாள் ஐயா முத்தர் ஸ்ரீவ்கரம் இப்போ அதிகமாக அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற தகவல் குறிப்பாக நீங்கள் வலையும் கொள்ளுங்கள் இந்த நாட்களில் இந்த ஹதிசை கண்ணுக்கு முன்னால் கொண்டுவாங்க அதாவது இன்றைய காலத்தில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான் ஆகவே அமல்களை செய்யக்கூடிய எண்ணையும் சேர்த்து நேசிப்பான் ஒரு பக்கம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கின்றது அதே போன்று இன்னொரு பக்கமாக என்னை அல்லாஹத்தான் நேசிக்கிறான் என்ற அடிப்படையை என்ன செய்யுங்க அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் இன்னும் குறிப்பிட்ட நாட்கள் வேகமாக சென்றுவிடும் எனவே அமல் விஷயத்தில் அதிகமாக ஆர்வம் காட்டி அல்லாஹைய அருளை பெறக்கூடிய வாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ள இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபற்கூ